உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொய்யான குற்றச்சாட்டு தான் வந்து அமுக பாஜக கூட்டணியாக இருக்குமே ஆனால் சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா அந்த நேரத்தில் அவங்க மோடியா லேடியா அப்படிங்கிற கோஷத்தை வச்சிருந்தாங்க பாஜகவிற்கு முற்றும் எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க பாஜக கூட்டணியில் சேர்க்கல இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது களச்சூழல் மாறும் தானே எப்படி ஒரே மாறும் நீங்க நினைக்கிறீங்க பாஜக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கல அதனால தான் அவங்க கூட்டணி வைக்கலங்கிறது அதிமுக தலைவர்கள் சொல்லி வரலாறு நம்மளுக்கு அதிமுக தலைவர்களை பற்றி விரும்பல இந்த கடுமையாக எப்படி தவறான செய்தியை சொல்ல முடியும் கிடையாது ஏன் ஜெயலலிதா நீட்ல இந்த சோ ஆதரவு கொடுக்கல ஒரு காரணம் சொல்லுங்க வர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ கல்வி அமைச்சர் செங்கோட்டையனோ நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கின்றோம் வேறு வழி இல்லாத காரணமா தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க நாடகம் மாறாங்களா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரிதான் நீட் தேர்வை பொறுத்தவரை திமுக ஒரு ஸ்டாண்ட் பண்றாங்க என்னன்னா நாங்க வந்துட்டு அந்த நீட்டை ரத்து செய்து விடுவோம் அது வந்து உண்மையாலுமே ஒரு வடிகட்டியே போய் அப்படி சாத்தியமே கிடையாது நீட்டுக்காக இறந்தவர்கள் என்று ஒரு பட்டியலை திமுக சொல்லி அதன் மூலமாக வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு தவறான முயற்சி ஈடுபடும் பொழுது அதிமுக அது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பள்ளிவாசல்கள் யாரெல்லாம் இமாம்களாக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இருந்தது அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இருமடங்காக்கி மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி தந்தது எடப்பாடி அவர்களுடைய அரசு ஏன்னா இப்ப அதனால இவ்வளவு விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாரு ஏன் பாஜக வந்து அவங்க கொள்கை பிரச்சார கூட்டத்துக்கு அழைக்கவே இல்லை டெல்லியில் மர்க்கஸில் அவர்கள் கூடும் பொழுது மத்திய அரசு தடை விதித்து இருந்தது அதையும் மீறி அவர்கள் கூடினார்கள் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு இவர்கள் நம்மை அடக்குவதற்காக செய்கிறார்கள் ஒரு பிடிவாதமாக அவர்கள் கூடிய அந்த ஒரு கூட்டம் அதை நான் கண்டித்திரு வேல் யாத்திரை ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நான் எப்படி சொன்னேனோ அதே போன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் முருகன் அவர்களும் சொன்னார் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் அவரவர்களுக்கு என்று தனி சிந்தனைகள் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து திமுக கூட்டணியில் சேர்றாங்கன்னா அதுல பெரிய மாற்று கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இஸ்லாமிய மக்களுக்கு செய்த அந்த நன்மைகளை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மக்களுடைய மக்கள் பகுதியில் தலித் மக்கள் பகுதிகளில் செல்லுகிறார்களோ அப்படி சென்றால் கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறார்கள் அன்பர் ராஜா எல்லாம் போயிருக்கிறாங்க நிறைய இடங்களில் எந்த தடையும் வந்ததா தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு அன்பராஜா முக்கியமா வேலூர் பிராகி முக்கியமா அதை அவர்தான் முடிவு செய்யும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கத்து நிகழ்வில் நினைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருதனர் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத் அமைப்பினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க்கை இனிய பொங்கல் வாழ்த்துகள் நன்றி உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி தமிழகத்தில் சாதி மதங்கள் அனைத்தையும் கடந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழா பொங்கல் அதனால தான் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துகள் சொல்லியிருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க தேர்தல் எல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரோ சட்டமன்ற தேர்தலில் எதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் பேச விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்கு அப்படிங்கிறது இந்த முறை யாருக்கு கணிசமாக விழும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இவர்கள் தான் கண்டிப்பாக இவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வாக்கு பெறுவாங்க அப்படின்னா நீங்கள் யாரை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கணிப்பு என்ன வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல சிறுபான்மை மக்களான கிறித்துவர்களாக இருக்கட்டும் இன்னபிற சமூகமாக இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே பாஜக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள் இப்படி சொல்லும் பொழுது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அண்ணா திமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய கூட்டணியினர் ஆனால் அந்த பிம்பம் பொய்யானது என்பதை நான் தளங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல குறிப்பாக தமிழகம் முழுக்க மாவட்டங்களில் பல்வேறு பிரச்சார களங்கள்ல நான் பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே தெரிகிறது என்னெல்லாம் அதுக்கான காரணமாக நீ பாக்குறீங்க உங்களுடைய களங்கள்ல முக்கியமாக சொல்லணும்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்குமே ஆனால் சிறுபான்மையினர் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் கடந்த பல்வேறு தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முடிவெடுப்பாங்க உதாரணத்திற்கு திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கடந்த தேர்தலில் கூட அப்படித்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க ஆனால் இஸ்லாமிய மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் வாக்களித்தார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நடுநிலையான எந்த மதத்தையும் சாராத சமத்துவமான போக்கு என்பது இஸ்லாமிய மக்களை ஈர்த்தது அப்போ இஸ்லாமிய மக்களின் நெஞ்சில் இருக்கிறார்கள் என்று சொன்ன கலைஞர் அவர்கள் தொடர்ந்து துரோகம் செய்ததையும் இஸ்லாமிய மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இஸ்லாமிய தலைவர்கள் அவர்கள் பெறக்கூடிய ஒன்று ரெண்டு எம்எல்ஏ சீட்டுகளுக்காக ஒரு எம் எம்பி சீட்டுக்காக இந்த மக்களை அடகு வைக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் புரிந்திருக்கிறது அதனால சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதா மீது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரச்சாரம் இருந்தது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்று ஆனால் இந்த ஆறரை ஆண்டு காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல இந்த தேசத்துள்ள அனைவருக்கான முன்னேற்றத்தை கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப ஈர்ப்பு உடைய ஒரு காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக அண்ணா திராவிட மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இது இரண்டையும் சேர்த்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் ஆதரிப்பார்கள் இல்லை நீங்கள் சொன்ன கருத்தில் வந்து நான் உடன்பட்டு போகிறோம் எந்த இடத்த உடன்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவினுடைய முன்னாள் பொதுச்செயலாளரும் இதைக்குரிய அம்யா ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்க மோடியா லேடியா அப்படிங்கிற கோஷத்தை முன் வச்சுருந்தாங்க பாஜகவிற்கு முற்றும் எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க பாஜக கூட்டணியில் சேர்க்கலை இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது கலச்சூழல் மாறும் தானே எப்படி ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது அடிப்படையில் நீங்கள் ஒன்று பார்க்கணும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து பேசினாங்க ஆனால் அவர்கள் மோடி அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எப்பயுமே கிடையாது இன்னும் சொல்ல மோடியா லேடியானா ஒற்றுமையா வேற்றுமானால் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் பெரிய மோடி எதிர்ப்பு அலையை திமுக உருவாக்கிய நிலையில் கூட மோடி அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கே அழைத்து விருந்தளித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது இவர்கள் சென்று அதற்கு வாழ்த்து சொன்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது அப்போ தனிப்பட்ட முறையிலே மோடி அவர்கள் மீது ஒரு மிகுந்த மரியாதை உள்ளவர் தான் நம்ம ஜெயலலிதா வீட்டுக்கும் வந்துட்டு போயிருக்காரு வித்தியாசம் இருக்கு அதாவது பிரதமராக மோடி அவர்கள் பொழுது வாழ்த்து தெரிவித்த விதமும் மோடி அவர்கள் முதல்வராக குஜராத்தில் இருந்த பொழுது முன்னெடுத்த விதமும் பார்த்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் நெருக்கமாக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு விருந்தளிப்பு போன்ற நிகழ்ச்சிகளில் தான் வந்து இங்கே கலந்துருக்கிறாங்க மோடி அவர்கள் தான் ஒரு வயதானவர் உடல்நிலை முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட காலம் முதல்வர் என்ற அடிப்படையில் ஒரு பெருந்தன்மை மிக்க தலைவராக வந்து பார்த்தாரு தவிர இங்கிருந்து இவங்க யாரும் திமுக நபர்கள் யாரும் போய் பார்க்கல என்பதுதான் உண்மை வரலாறு அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க ஏன் கூட்டணி வைக்கல அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் தனித்துவமாகவே தமிழகத்தை கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு உறுதி அவர்களது கருத்தை சொல்றேன் கூட்டணி வச்சா சிறுபான்மை மக்கள் வராது பாஜக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கல அதனால தான் அவங்க கூட்டணி வைக்கலங்கிறது அதிமுக தலைவர்கள் சொல்லி வரலாறு அதிமுக தலைவர்களை பற்றி நான் பேச விரும்பல அம்மையார் ஜெயலலிதா ஏன் ஏன் கூட்டணி வைக்கல சொல்லுங்க எந்த நேரத்திலும் அவர்கள் மிக தெளிவாக சிறுபான்மை மக்களுக்காக இந்த கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லவே கிடையாது ஏன் நீங்க அதாவது அவர்களை பொறுத்தவரை நாற்பது தொகுதியிலும் அதிமுக தனித்தின்றாலே ஜெயிக்கும் என்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு இருந்தது இன்னும் சொல்ல போனால் மதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தயார் நிலையில் இருந்தாங்க சேர்க்கல இன்னும் அது நிறைய கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா இரட்டலை சின்னத்தில் யார் நிற்க விரும்புகிறீர்களோ அவர்களோடு தான் கூட்டணி அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க அப்ப பாஜக அதுக்கு ஒத்து வருமா ஒத்து வர அதாவது ஒரு தேசிய கட்சி அது மாதிரி பல்வேறு காரணங்களால் தான் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு உள்ள சூழல் எப்படி இருக்குன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத நிலையிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அம்மாவின் ஆட்சி அழகாக தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் மத்திய அரசோடு நல்லிணக்கத்தையும் மாநில அரசின் முன்னேற்றத்தையும் கொஞ்சம் கூட சிதறவிடாமல் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறார்கள் அதுக்குத்தான் இந்தியா டுடே பத்திரிகையே வந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்கள் சர்வே பண்ணி தமிழகம் தான் கல்வியில் பொருளாதார முன்னேற்றங்களில் சிறப்பாக இருக்கிறது என்ற ஒரு சிறந்த ஒரு வாக்கெடுப்பை நடத்தி அதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் வந்திருக்கிறது நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க இப்போ இப்போது வந்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா என்னுடைய ஆட்சி தொடரான் நீச்சி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயான்னு சொல்லிங்க ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது நீட் உள்ளே வரல நடக்கவே இல்லை ஜெயலலிதா அமையா இருக்கும்போது உதயமின் திட்டத்தும் கையெழுத்து ஆகல இப்படின்னு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்ம ஜெயலலிதா மறந்த பிறகு அவெல்லாம் எல்லாம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது அதை வந்து இங்க யாரும் தடுப்பதற்கான முயற்சி ஈடுபடல பல விஷயங்களை தான் இருந்தாங்க அப்படின்னும் போது எப்படி ஜெயலலிதா அமையோட ஆட்சியின் தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி எப்படி சொல்றீங்க அடிப்படையில நீட் தேர்வை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக பேசப்படல அதனால அவர்கள் கடினமான எதிர்ப்பு தெரிவிக்கல தேர்வை கடுமையாக எப்படி தவறான செய்தியை சொல்ல முடியும் நிச்சயமா கிடையாது ஏன் அப்படின்னா நீட் தேர்வை பொறுத்தவரை அந்த நேரத்தில் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அதை அன்றைய அந்த அடிப்படையில் நீட் தேர்வு என்ன முறையில் இருக்க வேண்டுமோ அதற்கு மாற்றமாக இருக்க கூடாது என்பதற்காக தான் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இன்றைக்கு உள்ள நீட் தேர்வு என்பது எல்லோருக்கும் வாய்ப்பு தருகிறது என்பது முதல் அன்றைக்கு வேற வேற நிச்சயமாக காங்கிரஸ் என்ன மாற்றம் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் என்பது அவர்கள் பல்வேறு சட்ட திருத்தங்களை அதில் கொண்டு வரல ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல்வேறு மாநிலங்களில் உள்ள உதாரணத்திற்கு திமுக போன்ற மாநிலங்களில் இவர்கள் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க இன்னென்ன விஷயங்களில் எங்களுக்கு விதிவிலக்கு வேணும் தமிழகத்திற்கு நீட் தேர்வு விதிவிலக்கு வேணும் அதை ஓகே தான் சொன்னாங்க அதை தான் அதை காங்கிரஸ் ஓகே சொன்னாங்க மத்திய அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஓகே சொல்லலை அதாவது பாஜக அரசு ஆமாம் வித்தியாசமும் எல்லா மாநிலத்திலும் நீட் தேர்வு நடக்கும் என்பதுதான் இன்றைய பாஜக உடைய விலக்கு அளிக்கப்படும்னு சொல்லியும் கூட ஜெயலலிதா அவர்கள் ஆதரிக்கலாம் என்ன அர்த்தம் நீட்டு தமிழகத்திற்கு வேண்டாம் அப்படிங்கறது உன் நிலையில இன்றைக்கு ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்புறம் எப்படி ஜெயலலிதா நீச்சுன்னு சொல்றீங்க நான் கேட்கறேன் அதான் நான் சொல்ல வரேன் தமிழகத்திற்கு விளக்கு என்பதும் அல்லது பிற மாநிலங்களுக்கு விளக்கு என்பதும் இது வந்து ஒரு கண்துடைப்பு என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியும் அதனால தான் அவர்கள் வந்து ஏதோ தமிழகத்திற்கு மட்டும் விளக்கு இல்லன்னு சொல்லி ஆதரிச்சிருப்பாங்களா தமிழகத்திற்கு இல்ல எல்லா சார் இந்த எந்த காரணத்திற்காகவும் அவங்க ஆதரிக்கல எதாவது ஒரு காரணம் சொல்லுங்க சார் அதாவது ஜெல்லு ராமாய்யா नीटல இந்த லட்சத்தை பார்த்தாங்க சார் சோ ஆதரவு கொடுக்கல ஒரு காரணம் சொல்லுங்க அத தான் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டனே அது தெளிவு இல்லாதனால தான் நான் மீண்டும் இந்த கேள்வி எழுப்புறேன் ஏதாவது ஒரு காரணம் தெளிவா சொல்லுங்க மாநிலத்திற்கான விதிவிலக்கு என்பதை காங்கிரஸ் சொல்லியிருந்தது ஓகே ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இங்கு திமுக நாடகம் ஆடுகிறது அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விதிவிலக்கு என்று சொல்லுவது அந்த நீட் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுகிறதோ அதை சிதைக்கும் சோ வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி வச்சீங்கன்னா நீட்டை கொண்டு வரலாம் நம்ம ஜெயலலிதா என்ன நீங்க சொல்ல வரீங்க இப்ப ஏன் பாத்துமுக மறுக்குது இப்பையும் அதிமுகவு பொறுத்தவரை போதும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ கல்வி அமைச்சர் செங்கோட்டையனோ நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கின்றோம் வேறு வழி இல்லாத காரணமாக தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க நாடகம் மாறாங்களா இல்ல ஒரு அடிப்படை நீங்க புரிந்து கொள்ளணும் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் ஓகே சொல்லி தான் ஒத்து ஒத்துருப்பாங்கன்னு சொல்றீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் மைக் கண்டிட்டுனா கூட நீட் அங்கே எதிர்க்கிறோம் தான் சொல்லுவாங்க நீங்க காரணம் சொல்லுங்க அதாவது இன்றைக்கு உள்ள சூழல்ல இவர்கள் இதை மட்டும் எதிர்க்கல உதாரணத்திற்கு சொல்லணும்னா ஒரு சில சிறுபான்மை மக்களுக்காக முத்தலாக் விஷயத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது அதையும் முத்தலாக் என்பது இந்தியாவை தாண்டி உள்ள அரபு நாடுகள் எங்குமே கிடையாது அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து முத்தலாக் என்பது கிடையாது அதையெல்லாம் உணர்ந்து அழகாக பாரத பிரதமர் கொண்டு வரும் பொழுது இங்கு உள்ள ஒரு சில வாக்கு வங்கியினுடைய அல்லது இஸ்லாமிய அமைப்புகளுடைய எதிர்ப்பிற்காக ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் அதே தான் நீட் தேர்வை பொறுத்தவரை திமுக ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க என்னன்னா நாங்கள் வந்துட்டால் திமுக இந்த நீட்டை ரத்து செய்து விடுவோம் அது வந்து உண்மையானமே ஒரு வடிகட்டிய பொய் அப்படி சாத்தியமே கிடையாது ஆனாலும் அவர்கள் அந்த பொய்யை சொல்லும் பொழுது அது மட்டுமல்லாமல் நீட்டுக்காக இறந்தவர்கள் என்ற ஒரு பட்டியலை திமுக சொல்லி அதன் மூலமாக வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு தவறான முயற்சி ஏற்படும் பொழுது அதிமுக அது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அதிமுகவை எப்படி இஸ்லாமியர்கள் ஏற்பாங்க

அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இருந்தது அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இருமடங்காக்கி மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி தந்தது எடப்பாடி அவர்களுடைய அரசு எந்த காலகட்டத்தில் இந்த சமீபத்தில் இப்ப இல்ல எலெக்ஷன் அறிவிச்சா கூட நீங்க சொல்லலாம் அதாவது இது அறிவித்தது என்பது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இப்ப இரண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்தல் வரல அப்போ இது ஒண்ணு இரண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் இல்ல இல்ல அதாவது குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அறிவிக்கிறார் அதை நீ மையப்படுத்தணும் தேர்தலை எதிர்பார்த்து அவர் அறிவிக்கல இன்னும் சொல்ல போனால் இரண்டாவது முக்கியமா அறிவிப்பது என்னன்னா ஹஜ்ஜிக்கான மக்கள் செல்வதற்கான கட்டிடங்கள் தேவை அப்ப அந்த கட்டிடங்கள் தேவை என்பதை உணர்ந்து பதினைந்து கோடி ரூபாய்க்கு ஹஜ்ஜி கெட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த நிதியை ஒதுக்கி இன்றைக்கு அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது முக்கிய சம்பவம் மூன்றாவது பெரும்பாலும் எங்களுடைய அந்த மதகுருமார்கள் ஏழ்மை நிலையில் இருப்பாங்க என்பதற்காக அவர்களுக்கு வாகன வசதிக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் அல்லது எந்த வாகனம் எடுக்கிறார்களோ அது ஐம்பது சதவீதம் அரசு மானியமாக தரும் அப்படின்னு சொன்ன விதியாக இருக்கட்டும் அதே போன்று மத்திய அரசு ஹஜ்ஜிக்காக ஒதுக்கக்கூடிய அந்த கோட்டாவில் தமிழகத்திற்கு அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அதிகமான கோட்டாவை பெற்றுத்தருவது அது மட்டுமல்லாமல் பெண்கள் கல்வியில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கான கல்வியில் முக்கியத்துவம் கொடுத்தது அதையும் தாண்டி அதாவது திமுக மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்று கொடுத்து அதுல ரெண்டு சதவீதம் ரோஸ்டர் முறை என்று சொல்லி ஏமாத்தினாங்க அப்ப மூணு புள்ளி அஞ்சு கிடைக்கல இதை புரிஞ்சுக்கிட்டு கிறித்துவ மக்கள் அந்த மூணு புள்ளி அஞ்சை திருப்பி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வேண்டாம்னு ஆனா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் தூக்கி கொண்டாடினாங்க மண்மிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ரோஸ்டர் முறையெல்லாம் இல்லாமல் மூணு புள்ளி ஐந்து சதவீதத்தில் என்ன அந்த இஸ்லாமிய மக்களுக்கு பயன் கிடைக்குமோ அந்த பயனை இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஏமாற்றமும் பெறலாம் அவ்வளவு இஸ்லாமிய மக்களுக்கு நரசையர்களை செய்த அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்ப இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மக்கள் பார்ப்பாங்களே தவிர திமுக சொல்லக்கூடிய புரட்டுவாதங்களை மக்கள் நம்ப தயாரில்லை விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாரு ஆனா இடைத்தேர்தலையும் பாஜக வந்து அவங்க கொள்கை பிரச்சார கூட்டத்துக்கு அழைக்கவே இல்லை அழைக்கலை என்பதே ஒரு தவறான விஷயம் பாஜகவை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்கணும் என்றைக்கு பாராளுமன்றத்தில் அந்த கூட்டணி தொடங்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அடிப்படை பாஜக எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் அங்கு பிரச்சாரம் செய்தார்கள் அண்ணா அதிமுகவும் பிரச்சாரம் செய்ததை தவிர

பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுடைய ஒரே முகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதில் அவர்களுக்கு நல்ல மைண்ட் செட்டப் இருந்துச்சு தமிழக அளவில் கேட்கும் தமிழக அளவத்திலும் அதுதான் அடிப்படை அதாவது தமிழகத்தில் டிஎம்கேவை விட மோடி அலை வந்து பெரிய அளவுக்கு இருந்ததுனால அவர்கள் மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலை தான் இரண்டாயிரத்தி பதினாலுல தமிழகத்துல திமுக விட மோடியால நிறைய இருந்துச்சு நிச்சயமா இருந்துச்சு அவருக்கு என்ற ஒரு தனிப்பெரும்பான்மையாக வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட நிலை ஏன்னா கடைசில ஒரு இடம் கூட விட முடியல இல்ல அதாவது நீ ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளணும் பாஜகவை பொருள் எவ்வளவு பெரிய அலை இருந்துச்சுன்னா ஒன்னு ரெண்டு இடங்களால் வெற்றி பெற்று இருக்கணும் அது ஒரு இருந்துச்சுன்னா ஆனா ஒண்ணுமே இல்லைய அதாவது நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும் பாஜகவை பொறுத்தவரை மெல்ல மெல்ல ஊன்றி பலம் புரிந்து வரக்கூடிய அலையாக இருந்தாலும் கால் ஊன்றி வந்து இருக்கிறது மக்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் திமுகவை பொறுத்தவரை எல்லா இடங்களின் பட்டி தொட்டிகள் எல்லாம் அவர்கள் கிளை அமைப்புகள் இருந்தாலும் அவர்களும் சேர்த்து தானே தோத்தாங்க படுதோல்வியை அடைஞ்சாங்களா இல்லையா அப்ப அதான் நீ உண்மை நிலைய புரியணும் இன்றைய சூழல் அப்படி கிடையாது இன்றைக்கு பாரத பிரதமருடைய அந்த நடவடிக்கையில் தமிழக மக்களை ஈர்த்திருக்கிறது குறிப்பாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்திய அரசும் இணைந்து போகக்கூடிய விஷயத்தில் பல விஷயங்கள் இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்துருக்குறது அதில் தான் தமிழகம் முதன்மை மாநிலமாக வந்துருக்கு நிச்சயமா இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கான ஒரு காலம் முடிந்து தடுப்பூசிக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமாத்துக்கு போயிட்டு வந்தவங்க மூலமாக தான் அதெல்லாம் பரவுச்சு அப்படின்னு ஒரு சாரார் ரொம்ப பரப்புரைகள் செய்யவே அது ரொம்ப இஸ்லாமியர்கள் மீது ஒரு தவறான விமத்த கட்டி எழுப்புச்சு ஆனால் இப்போது வரைக்கும் பாஜகவின்னு அதுக்காக ஒரு மன்னிப்பு கோரலை அப்படின்னு ஜவஹர்லா போன்றவங்களாம் பேசியிருந்தாங்க இப்போது வரைக்கும் பாஜக அதுக்கான விஷயங்கள் எதுவும் வெளிப்படையாக சொன்னது கிடையாது இதெல்லாம் இஸ்லாமியர்களை கடுமையாக தாக்காதா அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக வாக்களி மக்கள் யோசிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வை என்ன அதாவது அடிப்படையில் இந்த கேள்வியை இதே கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய தொலைக்காட்சி சேனல்லையே என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் சொன்ன பதில்தான் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் அன்றைய தினத்தில் அந்த தப்லீக் ஜமாத் அமைப்பினர் டெல்லியில் மர்கசில் அவர்கள் கூடும் பொழுது மத்திய அரசு தடை விதித்திருந்தது அதையும் மீறி அவர்கள் கூடினார்கள் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு இவர்கள் நம்மை அடக்குவதற்காக செய்கிறார்கள் ஒரு பிடிவாதமாக அவர்கள் கூடிய அந்த ஒரு கூட்டம் அதை நான் கண்டித்து வேல் யாத்திரை இல்லை ஒரு நிமிஷம் முடிஞ்சுக்கிறேன் கண்டித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கு கூடிய நிலையில்

அந்த மக்கள் தப்ளிக் ஜமாத்தில் அவர்கள் தப்பு செய்திருந்தால் கண்டிக்க வேண்டியது அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுங்க தண்டனை கொடுங்க அதெல்லாம் ரைட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நான் எப்படி சொன்னேனோ அதே போன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் முருகன் அவர்களும் சொன்னார் இதை வந்து ஒரு சமயத்துக்கு எதிராக கொரோனாவை திசை திருப்ப கூடாது தபலீக் ஜமாத்துக்கு எதிராக திசை திருப்புவது கண்டிக்கத்தக்கது என்பதை பாஜகவுடைய தலைவரும் பேசியிருக்கிறார் அதாவது அவர் பேசாமல் அமைதி காத்திருந்தால் நீங்கள் கேட்கலாம் அது ஒரு நியாயமான கேள்வியை நானும் ஏற்றுக்கொள்வேன் தமிழக பாஜக தலைவரும் அதை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிகழ்வு சார் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய முக்கியமான செயல்பாடுகள் அவருடைய சட்டங்கள் போன்றவை எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு ஒரு சரா தொடர்ந்து குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே இருக்கிறாங்க அதுக்கு உதாரணமாக சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல் ஜசீரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் அவங்க வந்து ஒரு புள்ளி வரம் கொடுத்துருக்குறாங்க லவ் ஜிகாத் அப்படிங்கிற சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற சட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது இது வந்து பல புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எடுக்கும்போது அதாவது திருமணம் செஞ்சவங்க எடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக அனைத்துமே ஒரு கட்டமைக்கப்பட்ட திருமணங்களாக இருக்குது இது எதுவுமே வந்து இவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்களுக்கும் அங்கேயும் பொருத்தி பார்க்கும்போது உண்மையே கிடையாது இயல்பாக காலட்சி திருமணங்களாக தான் இருந்துக்கிட்டாங்க எதுவுமே நாடகம் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இது போன்ற லவ் ஜிகாத் போன சட்டங்கள்லாம் இஸ்லாம்களுக்கு எதிராக இருக்கும்போது மக்கள் எப்படி பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க உங்கள் பார்வை என்ன லவ் ஜிஹாத் என்பது என்னென்றது அடிப்படையில் நீங்க புரிந்து கொள்ளணும் இப்போ காதல் என்பது ரெண்டு மதத்தினருக்கு மத்தியில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான் மனித காலகாலமாக நாம பார்த்து கொண்டு வரோம் மத்தியமா இஸ்லாமியர்கள் உள்ள ஒரு ஆண் வந்து இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு போகிறதோ அவங்க இந்துவா மாறுவது அல்லது இந்து மதத்தில் உள்ள ஒரு ஆண் இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்ணி இந்து மதத்துக்கு மாறிக்கொள்வது இது தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடக்குது தமிழகத்திலும் நடக்குது அதில் ஒரு பிரச்சனையே வரல ஒரு சில இடங்களில் இந்து பெண்களை காதலித்து திருமணம் முடிப்பது என்பதும் அதை ஒரு இஸ்லாமிய கோட்பாடாக அதை கட்டாயம் அவர்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்பதும் இந்த பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ அமைப்பினர் வந்து ஒரு சில இடங்களில் செய்தது தான் சர்ச்சைக்குரியதாக மாறியது அது அந்த சர்ச்சையாகும் பொழுது இருதரப்புலுமே வந்து அது வந்து பெரிய கலவரமாக மாறக்கூடிய ஒரு சூழலாக வரும் தான் இந்த லவ் ஜிஹாத் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்களே தவிர நான் என்ன கேட்குறேன்னா இந்த லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததினால எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க வந்து தவறாக வந்து இவரெல்லாம் வந்து அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இஸ்லாத்தை கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள சொன்னார் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படி எதுவுமே கிடையாது பல பல பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க நாங்க இஸ்லாத்துக்கு வந்து கட்டாயப்படுத்தலாம் சொல்லி இருக்காங்க ஆனா அவர்கள் மீது இந்த லவ்ஜிகாத் வழக்கு போடப்பட்டிருக்கு அவங்க கட்டாயமா இஸ்லாத்துக்கு மாத்துறாங்கன்னு பொய்யான வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுக்கான புள்ளி என்கிட்ட இருக்குன்னு அல் சொல்றாங்க அதான் நானும் சொல்றேன் அல் ஜஜீரா என்பது முதல்ல இந்திய தொலைக்காட்சி நிறுவனம் கிடையாது அது அரபு நாடுகளில் குறிப்பாக கத்தாரில் இருந்து இயங்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் அல் ஜசீராவை பொறுத்தவரை அது அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு நிலையும் இந்தியாவுடைய எதிர்ப்பு நிலையும் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அல் ஜசீரா நிறுவனம் தொடர்ந்து இந்த த்ரீ செவன்டி நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் இன்னைக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பிவிட்ட பிறகும் காஷ்மீர் உள்ள இஸ்லாமியர்கள் ஏதோ பெரிய பாதிப்பில் இருப்பது மட்டும் தவறான தகவலை உலக மக்களுக்கு கொடுத்து கொண்டு வரக்கூடிய இந்தியாவிற்கு எதிரான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அது சொல்லக்கூடிய புள்ளிவரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியாவுள்ள எந்த தொலைக்காட்சியாவது இந்தியாவுள்ள அச்சு ஊடகங்கள் யாராவது இந்த லவ் ஜிஹாத் என்பதில இன்னை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள்னு சொன்னேன் அதில் உண்மை இருக்குமே ஆனால் நாம பேசலாமே தவிர எங்கோ இருக்கிற இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிறுவனம் சொல்வதில் அது சொல்லக்கூடிய புள்ளி புள்ளிவிவரத்தில் என்ன உண்மை இருக்கும் என்பதை கேள் தமிழகத்தில் செயல்படுவடைய மக்கள் அதிகாரம் வினவுதளம் இதை குறித்து விரிவாக எழுதியிருக்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க முழுக்க முழுக்க லவ் ஜிகாத் அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ இதற்கு பதில் நான் உங்களுக்கு சொல்லுவதை விட அந்த மாதிரி யாராவது வினவோ அல்லது மற்ற மக்கள் அதிகாரத்தினுடைய கட்சியை சார்ந்த அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உட்கார்ந்தா அவர்களுக்கு முன்னாலே நான் நிரூபிப்பேன் இவர்கள் பாஜகவை எதிர்ப்பு மனநிலையில் இஸ்லாமியர்களை தவறாக திசை திருப்பிறார்கள் என்பதை நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கிறது அவருடைய பல்வேறு அவங்க பாஜக ஆதரவு நிலைய பாட்டில் இஸ்லாம திசை திருப்புறீங்கன்னு சொன்னா அதை தான் நானும் சொல்றேன் மக்கள் இப்ப நம்ம பேசுறதை பாக்குற மாதிரி இப்ப அவங்கள உட்கார வச்சிங்கன்னா நீங்களும் உட்காருங்க கேள்வி கேளுங்க அப்ப இரண்டு பேர் பேசும்பொழுது மக்கள் புரிந்து கொள்வாங்க இல்லையா இப்ப நாம ரெண்டு பேர் விவாதம் பேசினாலும் கூட எது நியாயம் எது சரி என்பது எப்பாரு மக்கள் புரிந்து கொள்வார்களோ அதுபோன்று மக்கள் அதிகாரமும் இந்த வினவு போன்றவர்கள் எல்லாம் தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய இந்த தேசத்திற்கு எதிரான சதி செயல் செய்யக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் எழுதிய கட்டுரைகளிலிருந்து நான் ஆதாரம் காட்ட முடியும் நான் நேரடி விவாதத்துக்கு தயார் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசியலுடைய இந்த எதிர்ப்பு வாதங்கள் திமுக வச்சு அப்படிங்கிற விஷயங்கள்ல திமுக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ஏடிஎம்கேல வந்து ரொம்ப வெளிப்படையாக இப்போ இப்போ வரைக்கும் அலையன்ஸில் இருக்குன்னு சொன்னால் கூட வெளிப்படையாக ஒரு கூட்டணியாக சேர்ந்து செயல்படக்கூடிய இன்னும் அளவுக்கு அவங்க வரலை ஏன்னா இப்போ ஏடிஎம்கேயில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை துவங்கிட்டார் இன்னும் கூட்டணியில் இருக்கவங்க யாரும் துவங்கலை இன்னொரு பக்கம் அங்கே அந்த பக்கம் பார்த்தோன்னா அழகிரி வந்து நான் தயாராக இருக்கிற முக ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் அதிமுகவை அதுவும் அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறது பாஜகன்னு ஒரு பேச்சு இருக்குது எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுகவை பொறுத்தவரை யாரெல்லாம் அடிமைகளாக இருக்க தயாரோ அவர்கள் எல்லாம் கூட்டணியில் சேர தயார்ன்னா உடனே சேர்ந்துக்கிட்டாங்க அதனால தான் இந்த இரு கம்யூனிஸ்டர்களாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எல்லாத்திற்கும் தயார் என்பதெல்லாம் இருக்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் அவரவர்களுக்கு என்று தனி சிந்தனைகள் இருக்கிறது பல்வேறு சித்தாந்தங்களை உள்ளடக்கியவர்கள் அதனால வந்து அதுக்கு ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல கூடியவர்கள் ஆரம்பித்த பிறகு அது ஒன்று கூடிய கூட்டணியில் இருக்கிறார்கள் தொடர்கிறது என்பதை தமிழக முதல்வர் கூட்டணி பேச்சுவார்த்தைனா கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை தூக்குதல் என்ன மாதிரியான பிரச்சார களத்தை அமைப்பது என்பது அதற்கு நடுவில் அவரவர்கள் இன்றைக்கு பிரச்சார களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அவங்க மக்களை போய் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அடிப்படையாக இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஒன்று கூடி ஒரு பிரச்சார களத்தை அமைப்பார்கள் அதுக்கான நாட்கள் வெகு விரைவில் வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து திமுக கூட்டணியில் சேர்றாங்கன்னா அதில் பெரிய மாற்று கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இங்கே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கட்சி என்று திமுகவையும் பாஜகவும் அவர்கள் கட்டமைத்ததுனால அதன் அடிப்படையில் அவர்கள் போய் ஒன்று கொடுக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா மாண்புமிகு தமிழக அவர்கள் இருக்கிற நிதர்சன நிலையை உணரவில்லையோ என்ற ஒரு கவலை எனக்கு இருக்கு முதலமைச்சர் நிச்சயமா முதல்வர் அவர்கள் இயல்பாக இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு என்ன செய்தியை கேட்கணும் தமிழக முதல்வர் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கடந்த கால ஆட்சியில் திமுக என்ன செய்திருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு முதல்வர் சொல்றாரு ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா இஸ்லாமிய மக்கள்கிட்ட சிறுபான்மை மக்கள்கிட்ட சேர்ந்திருக்க சேரல ஏன்னா இஸ்லாமிய தலைவர் அந்த யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் திமுகவுக்கு சாதகமாக தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள் அப்போது தமிழக முதல்வர் என்ன செய்கிறாரோ அந்த இஸ்லாமிய தலைவர்களை மீண்டும் தாஜா செய்ய வேண்டிய வேலையாக தான் பார்க்குறாரே தவிர எங்களை போன்றவர்கள் தமிழக அரசு இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு மக்களுக்கு சொல்லி கொண்டு போது எங்களை மக்கள்கிட்ட போவதற்கு பெரிய தடை இன்னைக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய பகுதியில் மத்திய அரசும் மாநில அரசும் என்னவெல்லாம் செய்திருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் இஸ்லாமிய சமூகத்துக்கு எத்தனை நல்லது செய்திருக்கிறார் என்பதை இஸ்லாமிய மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் பொழுது இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் தடுக்கிறாங்க கோபேக் வேலூர் இப்ராஹிம் என்று சொல்லி போராடுகிறார்கள் காவல்துறை நீங்க போனா பிரச்சனை சொல்லி தடுக்கிறாங்கன்னா அப்ப தமிழக முதல்வர் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காம இவருடைய இந்த திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் இஸ்லாமிய மக்களுக்கு சேர்வதற்கு தடையை தொடர்ந்தால் அப்ப எப்படி முதல்வருக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வரும் நான் கேட்கறேன் அப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்பதை இஸ்லாமிய மக்களுக்கும் கிறித்துவ மக்களுக்கும் எங்களை போன்றவர்கள் போய் சொல்லணும்னா அதற்கான வசதிகளை அதற்கான வாய்ப்புகளை தமிழக அரசு உருவாக்கி தரணுமே தவிர காவல்துறை தடுக்குமேயானால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் அல்லது சிறுபான்மை மக்களுடைய தலைவர் என்று போலி போலிவசம் போடக்கூடிய இஸ்லாமிய தலைவருடைய இந்த பேச்சு இஸ்லாமிய மக்களை பாதிக்கும் இதை தமிழக முதல்வர் புரிந்து கொண்டால் எங்களை போன்றவர்களுக்கு பேசுவதற்கான அந்த சுதந்திரத்தை மக்களிடத்தில் செல்வதற்கான அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக மீண்டும் சொல்லுகிறேன் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் திமுகவின் பக்கம் இருப்பார்கள் இஸ்லாமிய மக்கள் அண்ணா திமுகவின் பக்கம் வாக்களிப்பார்கள் இல்ல வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவருக்கு ஆனால் ஒரு தனிப்பட்ட தடையை சொல்றீங்களா இல்ல எத்தனை பேர் தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க

அதாவது அதிமுக ஒரு நிலைப்பாடு சொல்ல அவரு ஒரு நிலைப்பாடு சொல்லுவார் அண்ணா அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்க வைத்துக் பாஜகவை விமர்சிப்பார் அப்ப கூட்டணி தர்மத்திற்கு எதிரான பல நிலைப்பாடுகள் எடுத்த கட்சிகள் நீங்க தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க தனித்தந்த சித்தாந்தம் சொன்னீங்க விமர்சிக்க தான் செய்வாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது கொள்கை வேறு கூட்டணி வேறு கொள்கை பாஜக பதில் சொல்லும் இவர் கூட்டணி விமர்சிப்பார் பாஜகவுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் கேட்பார் அப்ப எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் கேட்டால் ஏன் கூட்டணியில நீங்க வந்து தயார் இருந்தீங்க மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கும் இருக்கும்பொழுது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அறிவிப்பு செஞ்சாங்களா இல்லையா அறிவிப்பு செய்கிறார்கள் என்றால் அன்வர் ராஜா போன்றவர்கள் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது கிடையாது அவர் இஸ்லாமிய மக்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கம் இருப்பாரு அதுக்கப்புறம் இந்து சமூக மக்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கம் இருப்பாரு நாம அப்படி கிடையாது எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்னு கேட்கறது தவறான ஒரு கேள்வி அன்றுக்கு வித்தியாசம் இருக்கு அதாவது எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பலம் பாஜக இருக்கிறது என்பதை அண்ணா திமுக தலைமைக்கு தெரியும் தெரிந்ததனால தான் தமிழக முதல்வர் கூட்டணி அறிவிக்கிறார் அறிவித்த பிறகு அன்பர் ராஜாவிற்கு எதிராக பேசுகிறார் என்றால் அவர் போனார்னா இஸ்லாமிய மக்கள் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா கூட்டணியை பலவீனப்படுத்த கூடிய ஒருத்தர் அண்ணா திமுக இருந்தால் இயல்பாகவே இஸ்லாமிய தலைவர்கள் வேலூர் பிராகம் முக்கியமா அதை அவர் தான் முடிவு செய்யும் யாரை ஆதரிச்சா அவருக்கு ஆதரவு தமிழக முதல்வர் அன்பராஜா அவர்களை பொறுத்தவரை நீண்ட அதிமுக இருக்கிறார் அதனால் அவர் அவர்களை முக்கியம் என்று கருதுதல் எனக்கு மாற்று கருத்தில் ஆனால் இன்றைக்கு கலச்சூழலில் யார் மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் கிறித்துவ மக்களுக்கும் உதவிகளை செய்திருக்கிறார்கள் முன்னேற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய தைரியம் திராணி தெம்பு யாருக்கு என்பது முதல்வருக்கு தெரியும் அந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுக்கணும் அது தமிழக முதல்வர் கையில இருக்கு அதிமுக பேசுவீங்க அப்படிங்கறத நீங்க முதலமைச்சருக்கு சொல்லி காட்ட விரும்புகிற நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கலச்சூழல் இருக்கிறது உளவுத்துறையினுடைய ரெக்கார்டு இருக்கிறது மக்களுடைய என்ன பிரதிபலிப்பு இருக்கிறது சமூக ஊடகங்கள்ல உள்ள அந்த செய்திகள் இருக்கிறது அதெல்லாம் தமிழக முதல்வர் கவனித்துக் கொண்டு தான் இருப்பார் ஆனால் அவர் கொஞ்சம் தடுமாறுகிறாரோ அல்லது இந்த தலைவர்களை எதிர்த்து கொண்டால் இந்த இஸ்லாமிய தலைவர்களை எதிர்த்து கொண்டால் ஏதாவது பலவீனம் வருமா நினைக்கிறாரு நிச்சயமாக வராது இவர் இப்படி ஒரு அமைதி காத்தால் இருக்கிற ஓட்டம் போயிரு இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு எதிரிகளாக சித்தரிக்கக்கூடிய சூழலை ரொம்ப இலகுவாக இஸ்லாமிய தலைவர்கள் செய்வார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ராஹிம் சார் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பல கேள்விகள் ரொம்ப விடையளிச்சிருக்கிறீங்க எங்களோட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகனும் கருத்து பசங்களுக்கு நன்றி நன்றி